என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் ஷீரடிக்கு போய் அப்பாவை வணங்கிட்டு வந்தது, அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தது. உங்களோட பிரார்த்தனைகளையும் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்தேன். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மன திருப்தி அப்பா கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அந்த 2 நாட்களை எனக்கு கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு நன்றின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே எங்களோட பயணம் எந்த ஒரு தடங்கலுமின்றி எந்த ஒரு தொந்தரவுமின்றி மிக அழகாக இருந்தது. இந்த பயணம் எனக்கும் ஒரு புதுமையான அனுபவம். பல புதிய இடங்களுக்கு நான் அவங்களோட போனேன். எப்பவுமே சனி சிக்னாப்பூர் போவோம். அந்த சனி சிக்னாப்பூர் கேன்சல் பண்ணிவிட்டு பாபாவை சுற்றி இருக்கிற ஒரு 5 இடத்துக்கு 5 கோயில்களுக்கு போனோம். அந்த அனுபவம் ரொம்ப 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 முக்கியமான அனுபவமாக இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஒரு அப்பா உட்கார வச்சுன்னு நாம் சேவை செய்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 2 இடம், சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், 50 கிலோமீட்டர் ஆகிடும் நான் போயிட்டு வருவதற்கு. இது இந்த வேலைகள் நடப்பதுனால நிறைய வீடியோ என்னால் போட முடியல. அதேமாதிரி 48 நாள் மண்டல பூஜை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய பெயரை சொல்லியிருக்கிறீங்க. ஈவினிங் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஐயர் வந்து அங்கே பண்ணுறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகினே இருக்கும். நான் 48 நாள் மண்டல பூஜையில் கலந்துக்கிறேன்றவங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள். என்ன விஷயம் சொல்கிறேன், என்னென்ன ரூல்ஸ்னு சொல்கிறேன் தரம், அதில் நீங்களும் கலந்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இது கும்பாபிஷேகம் அன்றைக்கி நடந்த வீடியோ. கும்பாபிஷேகத்திலே பாபா தன்னுடைய லீலைகளை காமிக்க ஆரம்பிச்சிட்டார். உண்மையிலே அப்பா வந்து உக்காந்தது பெரிய விஷயம் இல்லை, கும்பாபிஷேகம் அன்றைக்கி அவர் தன்னுடைய லீலைகளை காமிச்சிருக்கிறார். என்ன விஷயம்னா, கும்பாபிஷேகத்துக்கு அப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புது ட்ரெஸ் ஒன்று போடணும் அப்பாவுக்கு, ஏன்னா அவரை கும்பாபிஷேக தண்ணியெலாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க புது ட்ரெஸ் போடணும். இதுக்காக நாங்கள் டி நகர் போயிட்டு அவருக்கு வேண்டிய சால்வெல்லாம் வாங்கிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சால்வை வாங்கணும், நல்ல டிசைன் டிசைனாக சால்வெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். கும்பாபிஷேகம் அன்றைக்கி நாங்கள் பேக்கில் எடுத்து வந்து இங்கே வைக்கணும்னு வச்சிட்டோம். கும்பாபிஷேகம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸு கேட்குறாரு ஐயர். நாங்கள் வாங்கி அந்த பேகை தேடுறோம், எங்கே வச்சேன்னு என் மனைவியை மறந்துட்டாங்க. அந்த டென்ஷனில் கூட்டம் நிறைய, வெளியே வர முடியல, தேடி பார்க்கலாம் ட்ரெஸ்ஸு எங்கேனே எனக்கு தெரியல, அந்த பேக் எங்கே போச்சுன்னே தெரில. என்னடா இவர் கேட்குறாரு, இந்த நேரத்தில் போயிட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸு தேடுறோமே, எங்கேன்னு தேடுறோம் தேடும் கிடைக்கல. கும்பாபிஷேகம் நடப்பது சற்று நேரத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு சாய் சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட அந்த கும்பாபிஷேக நேரத்தில், சாய்னா இந்த ட்ரெஸ்ஸு பாபாவுக்காக வாங்கியிருந்தேன், நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுங்கண்ணா, ஆனால் பாபாவுக்கு போட்டுருங்களான்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சாயினா நான் வாங்கி அது ஒரு இடத்துல வச்சேன். அந்த ட்ரெஸ்ஸு வச்ச ஞாபகம் மட்டும் எனக்கு டக்குன்னு வந்தது. நேராக போனேன், இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கையில் கொடுத்துட்டேன். அது எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட்டாங்க. சீரடியிலேருந்து கொண்டு வந்த கிரீடம், பாபாவுக்கு தலையில் வச்சிருந்த கிரீடம், அந்த படத்தை இங்கே போடுறோம் பாருங்கள், பாபாவோட படம். அவர் போட்டாங்க கும்பாபிஷேகம் அன்னைக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, தலையில் கிரீடம், எல்லாமே சீரடியிலேருந்து கிரீடம் வந்தது. அந்த கிரீடம் வந்ததும் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் கிட்ட கிட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே கிரீடம் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னொன்னே, அவன் பார்சலில் அனுப்பவேமல் பயங்கர மழையாக, அதனால் அனுப்ப முடியல. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாள் நைட்டு 7:30 மணிக்கு சரி வரும் அப்படின்ட்டு பஸ்ஸில் போட்டுட்டான். 7:30 மணிக்கு வரும், நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த கிரீடமும் சிரடியிலேருந்து வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் தான் வந்தது. இவங்க கொடுத்தது எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, நான் கிரீடம் வந்ததுலேயும் ஒரு எல்லோ கலர் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கிரீடம் கொடுத்ததுக்கும் மேட்ச் இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருந்தது. மொத்தம் 3 அணிச்சிருந்தான், பச்சை கலரு 2 எல்லோ. இவங்கிட்ட கொடுத்தது எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, அதை போத்திட்டு தலையில் கிரீடம் வச்சேன்னா அப்படியே ஸ்டேடியில் இருந்த மாதிரி வந்து உக்காந்தார். பெரிய விஷயம் எனக்கு, எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடச்சிது. இது எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸு தேடி பார்த்தா அது ஒரு சின்ன ட்ரா அடியில் போய் மாட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறமா எடுத்துட்டோம் அந்த ட்ரெஸ்ஸு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த நாள் இது விஷயமே இல்லை, உண்மையிலே இது பெரிய விஷயமே இல்லை, ஏதோ ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க போட்டுட்டோம். ஆனால் அந்த சகோதரி, ட்ரெஸ்ஸு கொடுத்த சகோதரி அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் அந்த ட்ரெஸ்ஸோட மகத்துவமே எனக்கு புரிஞ்சுது. இந்த சாய் சகோதரி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சீரடிக்கு போயிருக்கிறாங்க தன் குடும்பத்தோடு. அங்கே போயிட்டு அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு பாபா போடுற ட்ரெஸ்ஸை அங்கே ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டுட்டு நாம் எடுக்கலாம், இந்த இவ்வளோ ஏலத்துக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லி நம்ம ஏலம் எடுக்கலாம். அந்த ஏலத்தில் இந்த சாய் சகோதரி கலந்துருக்கிறாங்க. முதல் ட்ரெஸ்ஸு ஒன்று ஏலம் எடுத்து கேட்டுக்கிறாங்க. அது இவங்க இவங்க கேட்க, இன்னொருத்தவங்க கேட்க கேட்க, கடைசியில் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக அது விட்டுட்டாங்களாம், ஏன்னா அவங்க ரேட் அதிகமாக போயிடுச்சு. சரி விட்டுட்டு, சரி இன்னொரு ட்ரெஸ்ஸு எடுக்கலான்னு பார்த்தா இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு சிறடியில் ஏலத்தில் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கும் பலத்தை போட்டி. ஆனால் இவங்க கணவர்
விடவே இல்லை. எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல, நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க கேட்க கடைசியில் அந்த எதிர்த்து கேட்டவங்க எல்லாமே விலகிட்டாங்க. போதும் வேணாம்னு இவங்க ஏலத்தில் ஜெயிச்சு அந்த ட்ரெஸ்ஸை ஷீரடியிலேருந்து, அதாவது சத்குரு பாபா போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை ஷீரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாய் சகோதரி சனிக்கிழமையே அங்கே வந்தாங்க, சனிக்கிழமையே வந்தாங்க. இந்த சாய் சகோதரி சனிக்கிழமையே அங்கே வந்தாங்க, அப்போயும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துனோன்னா அவங்களுக்கு தோணலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது தான் இந்த ட்ரெஸ்ஸு ஞாபகம் வந்து தான் அவங்க காரில் வரும்போது எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் சரி இதை ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்களே இப்போல்லாம் நம்ம எப்போயாவது போடலாம், பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு எப்போ வேணாலும் போடலாம்னு வச்சு அந்த எண்ணத்தில் தான் வாங்கினேன். உடனே போடணுன்ற எண்ணத்தில் நான் வாங்கவே இல்லை. ஆனால் அப்பா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார், நாங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை மறைச்சி வச்சுட்டு சிறுடிலேருந்து கிரீடம் வாங்கினேன், சிறுடிலேருந்து என்ன வாங்கி கொண்டு வந்தேன், சிறுடிலேருந்து தான் எல்லாத்தையும் பொருள் வாங்கிட்டு வந்தேன், என் ட்ரெஸ்ஸு மட்டும் நீ இப்போ இங்கே வாங்கினு வரீ நியாயமானு சொல்லி சிறுடியிலேருந்து அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை இந்த சகோதரி மூலமாக நம்ம நம்மளுடைய பாபாவுக்கு போட வச்சவர் சத்குரு. உண்மையிலே அந்த ட்ரெஸ்ஸு அதோட பின்னாடி அது கதை தெரியும் போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமே. அந்த சகோதரி ஃபோன் பண்ணும்போது அவங்க அவ்வளோ கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீரில் சொன்னாங்க, நான் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை அண்ணன் போடுவாரா, அதை இன்றைக்கில் நான் பார்த்தா சந்தோஷமாக இருக்குமே நினச்சாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவொடனே அவ்வளவு சந்தோஷமாக, உண்மையிலே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே எனக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். நானும் இதில் சின்ன தப்பு பண்ணியிருக்கிறேன். காரணம் என்னென்னா எல்லாத்தையும் எனக்கு வாங்க தெரிஞ்சது, இந்த ட்ரெஸ்ஸை நான் சிறுடியில் வாங்கலையேன்னு நினச்சேன். இப்போ போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை நிறைய ட்ரெஸ்ஸு சிறுடியில் வாங்கி கொண்டு வந்துட்டேன். அப்பாவுக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இப்போ சிறுடிலேருந்து வாங்கி அந்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா என் கூட வந்தவங்க எல்லாருமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சாயண்ணா எனக்கு முடிஞ்ச ரெண்டு ட்ரெஸ்ஸு நான் வாங்கி தரேன், சாயண்ணா எனக்கு முடிஞ்ச நான் என்னால் முடிஞ்ச ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய சாய் சகோதரிகள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கு, இது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம் சாய்ராம், உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பி